சார் மாப்பிள்ள சார் ஹாப்பி அக்கேஷன். கை கொடுங்க கை கொடுங்க கங்க்ராச்சுலேஷன். மாப்பிள்ள சார் மாப்பிள்ள சார் ஹாப்பி அக்கேஷன். கை கொடுங்க கங்க்ராச்சுலேஷன். ராஜா ஒரு பக்கம் ராணி ஒரு பக்கம். ராஜா ஒரு பக்கம் ராணி ஒரு பக்கம். ராஜ்யம் இங்கே ரெண்டாச்சு. இந்த ராஜா ராணி சண்டைய தீக்க ராஜகுமார வந்தாச்சு. முளைச்சது பட்டபாடு பலிச்சது கிட்டு மணி கட்டிக்காரன். எட்டு மாசம் அப்போ ஒரு தாபம் இப்போ ஒரு கோபம் அடக்கணும் இனிமேல் ஆத்திரத்தே. பிள்ளை வந்த நேரம் தலைமுழுகிட்டேன்னு நீ சொன்ன. தலைமுழுகாம அவனுக்குறாளேடா. கிணறு வெட்ட பூதங்களும் வினா மாதிரி டைவர்ஸ் ஆக வேண்டிய நேரத்துல டெலிவரி ஆயிட்டா. கேஸ் சூட் கேஸ் தாண்டா. நான் வக்கீல பாப்பேனா, வைத்தியனை பாப்பேனா, வைதாவை வாங்குவேனா, மாங்காய வாங்குவேனா, முட்டாலே 30 பைசாவுக்கு 3 கொடுக்கறானே எளிய சாதனம், அத யூஸ் பண்ணாம கேஸ லூஸ் பண்ணிட்டேடா. அட கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் அடிச்சது யோகம். நினைச்சது திட்டம் போட்டு பிரிச்சது அட்டைய போல் ஒட்டி கொண்டது. பக்கரிச்ச சேவ கோழி பக்கரிச்ச போன நாளி முட்டை போட பெட்ட நிக்குது. இப்போ உங்க வீம்பு பல்லு போன பாம்பு முறுக்குன பால மடக்கிக்கணும். மடையா கேட்டையா, இது தேவையா? எனக்கு தேவையா? 8 கட்டளைய உடப்புல போடு, எடுத்த கேஸ் கட்ட கிடப்புல போடு, பொண்டாட்டி கால புதையல்னு விழு, புடவைய தோய் பாத்திரம் தேய், பாலூட்ட கத்துக்கோ தாளாட்ட கத்துக்கோ. உன்னை நம்பி பட்டது போதும் கெட்டது போதும் போறேன்டா. நான் ஊருக்கு 1000 வேலை தலைக்கு மேல ஆளை விட்டா போதும்டா சாமி. அட கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் அடிச்சது யோகம். தொட்டவனே விட்டதில்ல துஷ்யந்தன் என் சகுந்தல தங்கத்தையும் அந்த கட்டிதான். சரித்திரம் சொன்ன பாடம் இது. உள்ளபடி நீங்க படிச்சவர் தானா ஊரார் கேட்கும் கேள்வி இது. ராஜா ஒரு பக்கம் ராணி ஒரு பக்கம். ராஜ்யம் இங்கே ரெண்டாச்சு. இந்த ராஜா ராணி சண்டைய தீக்க ராஜகுமார வந்தாச்சு.